Tamil Tech YouTube channel subscribe to subscribe the bell button click updates Tamil Visum Vanakkam. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு சிறந்த ஸ்மார்ட்போன் எதுவாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் 2017ல மற்றும் வரக்கூடிய நியூ இயருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சோ நான் சொல்லக்கூடிய ஸ்மார்ட்போனுடைய லிஸ்ட் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். ப்ளஸ் நான் சொல்லக்கூடிய ஸ்மார்ட்போன்ஸ் எல்லாமே முழுக்க என்னுடைய கருத்து கணிப்பு மற்றும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மட்டுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். நான் சொல்லக்கூடிய ஸ்மார்ட்போன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ நான் எப்பவுமே சொல்றது போல நம்ம கொடுக்கிற அந்த பர்టిక్యులர் காஸ்க்கு அது பெஸ்டா இருக்கா அப்படின்றத வெச்சி மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். சோ ஓவராலா இது இல்லாம இன்னும் ஒரு சில ஸ்மார்ட்போன்ஸும் available இருக்கும். ஒருவேளை நான் சொல்லாத ஸ்மார்ட்போன்ஸ் வேற ஏதாச்சும் இருக்கு அப்படினாலும் பெஸ்டா இருக்கிற ஆஃபர்ஸ் அதோட லிங்க் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஓவராலா நீங்க சேனல் கேர் பண்ணனும் அப்படினா இந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். என்னென்ன ஸ்மார்ட்போன் என்னென்ன பட்ஜெட்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ₹5000 பட்ஜெட் அப்படினு எடுத்துக்கிட்டா இப்போ புது என்ட்ரியா வந்திருக்கிற Redmi 5A ₹5000க்கு நல்ல ஒரு ஸ்மார்ட்போன் அப்படினு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இப்போ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் பட்ஜெட்ல அதுக்கு காம்படிஷனே இல்லாத அளவுக்கு அது கொஞ்சம் மேல இருக்கு. Jio SIMல இருந்து எல்லாமே சப்போர்ட்ல இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு ஸ்மார்ட்போன். இதோட ரிவ்யூவை நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக ₹7000 பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட்போன் அப்படினா ஃபர்ஸ்ட் Redmi 4. இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட்போன் உங்களுக்கு ஃபெல் பாடி மற்றும் தேவையான எல்லா சென்சரும் வந்து கொடுத்திருக்காங்க. ₹7000க்கு ஒரு பவர் பேக் ஸ்மார்ட்போன் அப்படினு சொல்லலாம். கேமரா Redmi 5A கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான கேமரா. பட் இந்த பர்టిక్యులர் பட்ஜெட்ல உங்களுக்கு ஓவராலா ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட்போன்ல கிடைக்கும் ₹7000 பட்ஜெட்ல. அடுத்தபடியாக Samsungல இருந்து ஒரு ஸ்மார்ட்போன் On 5. இப்போ ஆஃபர்ல இது ₹7000க்கு உங்களுக்கு வந்து ஆஃபர்ல கிடைக்கும். சோ இந்த பர்టిక్యులர் ஆஃபருக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல ஸ்மார்ட்போன். உங்களுக்கு Redmi எல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படினு சொல்றவங்களுக்கு Samsung வேணும் அப்படின்றது மட்டும் நான் வந்து கன்சிடர் பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட்போன் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக Moto C Plus. First time நான் ஒரு Android smartphone யூஸ் பண்ண போறேன். அதுவும் இல்லாம எனக்கு பேட்டரி மட்டும் இருந்தா போதும் நான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டேன் அப்படினு சொல்றவங்களுக்காக மட்டும் இந்த ஸ்மார்ட்போனை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ₹8000க்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் Android யூசருக்கு நல்ல ஸ்மார்ட்போன். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா Lenovo K6 Power. சோ இப்போ வரைக்கும் ₹10000க்கு உள்ள 5-inch டிஸ்ப்ளேல ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட்போன் பிளஸ் ஹெவி பேட்டரி பேக்கப் எல்லாமே வரும் அப்படினா Lenovo K6 Power ஒரு சிறந்த ஆப்ஷனா இருக்கும். சோ நீங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதற்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா ₹11000க்கு வித்திட்டு இருந்த Lenovo K8 Plus அந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட்போனுடைய ரிவ்யூவும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். பட் அந்த பர்టిక్యులர் பிரைஸ் டாக்கு அது கண்டிப்பா வர்த் கிடையாது. இப்போ கரெக்ட்டா பாத்தீங்கன்னா Flipkartல ஒரு ஆஃபர் வர போகுது. ₹9000 பிளஸ் நீங்க உங்களுடைய HDFC கார்டு மூலமா ஆஃபர்ல வாங்குனீங்கன்னா இன்னும் குறையும். 10% டிஸ்கவுண்ட் வரும். அப்போ பாத்தீங்கன்னா ₹8100. அந்த பர்టిక్యులர் பிரைஸ் டாக்கு ₹8000 கிட்டத்தட்ட உங்களால ஒரு ஸ்மார்ட்போன் இந்த ஸ்மார்ட்போனை வாங்க முடியும் அப்படினா Lenovo K8 Plus கண்டிப்பா ஒரு வர்த்தான ஸ்மார்ட்போன் தான். பட் ₹9000யோ அதற்கு மேல அந்த ஸ்மார்ட்போனை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ₹10000ல இருந்து ₹15000 உள்ள எக்கச்சக்க காம்படிஷன். சோ அதுல என்னுடைய பிக்கிங்ஸ் என்னன்றத பார்க்கலாம். முதல் ஸ்மார்ட்போன் Redmi Note 4. சோ இருக்குறதுல இந்தியால அதிகமா செல்லான ஸ்மார்ட்போன் இந்த வருடத்துல இந்த ஸ்மார்ட்போன் தான். சோ இத பத்தி ஏற்கனவே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆஃப்லைன்லயும் அவைலபிளா இருக்கு, ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. சோ இந்த ஸ்மார்ட்போன் மேக்ஸிமம் உங்களால 4GB RAM கொண்ட ஒரு ஸ்மார்ட்போன் வாங்க முடிஞ்சா Redmi Note 4 வாங்கிக்கோங்க. பட் அதற்கு முன்பாக இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் Redmi 5 வர போகுது. சோ நீங்க அர்ஜென்ட்டா ஒரு ஸ்மார்ட்போன் வாங்கணும்னா மட்டும் இந்த பர்టిక్యులர் பிரைஸ் டாக்ல வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி Redmi Note 5 வரும். வெயிட் பண்ணி ஜனவரியில எடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் Tenor G. சோ Tenor G Amazon தரப்புல இருந்து கொண்டு வந்த ஒரு புது ஸ்மார்ட்போன். பில்ட் குவாலிட்டில இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. குறிப்பாக இந்த பர்టిక్యులர் பட்ஜெட் செக்மெண்ட்ல உங்களுக்கு பேட்டரி லைஃபும் சூப்பரா இருக்கு. பிளஸ் கேமராவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஸ்மார்ட்போன்ல. குறிப்பாக ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு ஃபிளாஷும் கொடுத்திருந்தாங்க. கேமராலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த பர்టిక్యులர் பட்ஜெட்ல. அதுவும் செல்ஃபி கேமரானா Tenor G நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஆர்டர் போடுங்க. ₹17000க்கு இப்போ இன்னொரு ஸ்மார்ட்போன், அதாவது ₹15000க்கு வித்திட்டு இருந்தாங்க. ஒரு பியூர் Android எக்ஸ்பீரியன்ஸோட Xiaomi காம்பினேஷன், ஒரு பெஸ்ட் ஹார்ட்வேர் ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் இரண்டுமே இணைந்து MI A1 இது இப்போ ஆஃபர்ல திரும்பவும் ரேட் கம்மியாக போகுது. உங்களுக்கு ₹13000க்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சோ கரெக்ட்டா இந்த ஸ்மார்ட்போனை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பியூர் Android எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்ற பட்சத்துல ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் கம்மி தான், ரியர் கேமரா நல்லா வேணும். ஸ்லீக்கான டிசைன்ல வெயிட்லெஸ்ஸா ஒரு பியூர் Android எக்ஸ்பீரியன்ஸோட யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த MI A1 ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். ரெட்மியும் வேண்டாம், இது போல புது பிராண்டும் வேண்டாம், கொஞ்சம் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிறது சொல்லுங்க அப்படின்ற பட்சத்துல மோட்டோ g5s+ நீங்க 4GB RAM வேரியன்ட் எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஸ்மார்ட்போன். உங்களுக்கு ஓவராலா பில் குவாலிட்டியில இருந்து கேமரா எல்லாமே வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். மோட்டோரோலா கம்பெனி அப்படின்றதுனால இதற்கு காம்படிஷனா உங்களுக்கு இன்னொரு ஸ்மார்ட்போன் பாத்தீங்கன்னா Samsung On Max. இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட்போன்லயும் இப்ப திரும்பவும் வந்து ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் வரப்போகுது. சோ நீங்க இந்த வீடியோவை சீக்கிரமா பாத்துருந்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸ் டீடைல்ஸ்ல இருந்து எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஒருவேளை நீங்க அப்புறமா பாக்குற டைம்ல அந்த ரேட் வந்து அதிகமா இருந்ததுன்னா அப்போதைக்கு அந்த ஸ்மார்ட்போனை வாங்காதீங்க. இருக்கிறதுல பெஸ்ட் ரேட் பாசிபிள் எது கம்மியோ அப்போ மட்டும் வாங்குங்க. அடுத்து 16000 முதல் 20000 வரைக்கும் இந்த பட்ஜெட்ல இப்ப நிறைய ஸ்மார்ட்போன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதல நம்ம லைனா வந்து சொல்லிறேன். உங்களுக்கு எந்த ஸ்மார்ட்போன் எந்த பிரெஃபரன்ஸ் இருக்குன்றத பார்த்து நீங்க தேர்ந்தெடுங்க. ஃபர்ஸ்ட் Mi Max 2 எனக்கு பெரிய டிஸ்ப்ளே வேணும், நல்ல பேட்டரி லைஃப் வேணும், கேமரா டிஸ்ப்ளே எல்லாமே சூப்பரா இருக்கணும் அப்படிங்கற பட்ஜெட்ல பெரிய டிஸ்ப்ளே பிரச்சனை இல்லன்னா மட்டும் Mi Max 2 வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுலயும் 4GB RAM வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். நல்ல ஸ்மார்ட்போன் நீங்க எடுக்கலாம். இரண்டாவது ஆப்ஷன் இதிலே Lenovo P2. ஸோ Mi Max க்கு ரொம்ப பெரிய காம்படிஷன் சொல்லலாம். பேட்டரி மற்றும் டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு Lenovo P2ல. ஸோ நான் ரெட்மி வேணான்றவங்க நீங்கள் லெனோவோவும் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஈக்குவலான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக Honor 9i. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இதோட ரிவ்யூ போட்டிருந்தோம், ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஒரு சில இஷ்யூஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது அந்த பெரிய டிஸ்பிளேவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், நல்ல கேமராவோட வேணும் அப்படின்னா மட்டும் Honor 9i போங்க. கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். இது போல் ஆஃபரில் இருக்கும் போது ஒரு 1000 ரூபாய் கம்மியாகும்போது வாங்கினீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். Honor 7x நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அளவுக்கு வந்து திருப்திகள் கிடையில. அவங்க கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு அதில் கூடிய கேமரா பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வந்து கம்மி தான். ஸோ அதனால நான் அதை யாருக்குமே சஜஸ்ட் பண்ணல. உங்களுக்கு ஒருவேளை இது போல ஃபுல் வியூ டிஸ்பிளே, அதாவது இந்த 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 9i வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 7x இப்போதைக்கு வேண்டாம். ஆண்ட்ராய்டில் வேணா ஐஃபோன் சொல்லுங்கன்றவங்களுக்கு ஐஃபோன் SE 32GB மாடல் 20000 ரூபாய்க்குள்ள இந்த ஆஃபரில் உங்களுக்கு வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாம். ப்ளஸ் ஐஃபோன் வாங்கி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த SE ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஐஃபோன் SE 2 இந்தியாவில் மேட் பண்ணி இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க சீக்கிரமாக. இன்னும் அஃபிஷியலாக என்ன கான்ஃபிகரேஷன் எப்போ எதுவுமே டீட்டெயில்ஸ் வரல. வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 20000 ரூபாயிலிருந்து 30000 ரூபாய்க்குள்ள என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மோட்டரோலாவோட X4. ஸோ நிறைய பேர் வாட்டர் ரெசிஸ்டண்டோட வேணும்னு கேட்டவங்களுக்கு IP68 சர்டிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ப்ளஸ் உங்களுக்கு 4GB RAM, Snapdragon ப்ராசஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்கு பின்பக்கமாக 2 கேமராஸ், ஒன்று வந்து 12, இன்னொன்று வந்து 8, முன்பக்கமாக 16 மெகாபிக்சல் கேமரா அப்படின்ற ஓவரால் பேக்கேஜில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ மோட்டரோலா ஸ்மார்ட் ஃபோன் ஓகேன்றவங்க தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தபடியாக ஒரு புது என்ட்ரின்னு சொல்லலாம். LG தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன். இப்போ ரேட் குறைஞ்சிருக்கிறதுனால மட்டும் தான் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த மற்றபடி நீங்கள் ரேட் அதிகமாக இருக்கும்போது வாங்க வேண்டாம். இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 26000 ரூபாய். ப்ளஸ் நீங்கள் எக்கச்சக்க எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைல் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகும். 25000 ரூபாய் கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் மட்டும் வாங்குங்க. LG V30A இந்த பர்டிகுலர் மாடலில் உங்களுக்கு 5.7 இன்ச் கொண்ட பேடிச்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 4GB RAM, 64GB இன்பில் ஸ்டோரேஜ். ப்ளஸ் உங்களுக்கு பின்பக்கமாக 16 மெகாபிக்சல் கேமரா, 8 மெகாபிக்சல் கேமரா, 2 கேமராஸ் கொடுக்குறாங்க. முன்பக்கமாக 5 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. Snapdragon 820 சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இதோட பேட்டரி லைஃபு 3200 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் இப்போ உங்களுக்கு LG ஸ்மார்ட் ஃபோன் ஓகேன்றவங்க நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓவராலில் இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Samsung C7 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 25000 ரூபாய் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே கிடைக்கும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய கேமரா பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கும் அதோட காம்பினேஷனில் நல்லா வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் இதோடைய பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கு. ஸோ சாம்சங் உடைய லவர்ஸாக இருந்து சாம்சங் மொபைல் ஓகேன்றவங்க நீங்கள் தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரை பண்ணலாம். 25000 ரூபாய்க்கு மேலே என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ 30000 ரூபாய்க்கு அஃபிஷியலாக லான்ச் ஆன Honor 8 Pro உடைய விலை இப்போ 26000 ரூபாய் கிட்ட வந்திருக்கு இப்போ ஆஃபரில். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் 27000 ரூபாய் கிட்டலாம் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நல்ல டிஸ்பிளே ப்ளஸ் எக்ஸலண்ட் கேமரா, இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து இதில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஹீட்டிங் இஷ்யூ ஃபர்ஸ்ட் இருந்தது, அப்புறமா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட், இந்த 30000 பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிறந்ததுன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதற்கு காம்படிஷனாக நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் உடைய C9 Pro இருக்குது. ஒரு எக்ஸலண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி உங்களுக்கு இந்த C9 Proவில் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ சாம்சங் தரப்பில் இருந்து நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தபடியாக OnePlus 5T 6GB RAM கொண்ட மாடல் உங்களுக்கு 33000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ ஃபுல் வியூ டிஸ்பிளே, அதாவது வந்து இன்ஃபினிட்டி டிஸ்பிளே எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன். OS ரொம்பவே பிளேசிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது. கேமரா குவாலிட்டி OnePlus 5 விட அதிகமாகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இதோட ரிவ்யூஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழ் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி மறக்காமல் வந்து பார்த்துருங்க. அடுத்தபடியாக Mi Max 2. ஸோ Mi Max 2 யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது டிஸ்பிளே அந்த விஷயத்தை மட்டும் நம்ம புது டெக்னாலஜியை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பக்கம் போங்க. பிகாஸ் கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதை காம்படிஷனில் இருக்கிற கேமராவை விட இதில் அந்தளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டுமே வாங்கணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் சும்மா வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அடுத்ததா இப்போ புதுசா LG லான்ச் பண்ண V30 இந்த ஸ்மார்ட்போன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் பிரைசிங்கும் வந்து பக்காவான பிரைசிங்ல ஓரளவுக்கு ஓகே அப்படினு சொல்லலாம் 45000க்கு லான்ச் பண்ணிட்டாங்க சோ இந்த பர்టిక్యులர் பிரைஸ் டாக் கண்டிப்பா LG தரப்புல இருந்து லான்ச் பண்ண ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட்போன் இதுவாக இருக்கும் ஒரு flagship ஸ்மார்ட்போன் 50000 உங்க பட்ஜெட்டா இருந்ததுனா இந்த ஸ்மார்ட்போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம் இது இல்லாம உங்களுக்கு இன்னும் iPhone உடைய மத்த மாடல்ஸ் அவேலபிளா இருக்கு Google Pixel 2 உம் அவேலபிளா இருக்கு இது ஒரு சில ஆப்ஷன்ஸ் சோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் உடைய லிஸ்ட் பிளஸ் இது இல்லாம உங்களுக்கு இதற்கு கூடவே நீங்க சஜஸ்ட்லாம் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸோட ஒரு லிஸ்ட் நான் வந்து கீழ கொடுத்திருக்கேன் சோ நீங்க வாங்குறதா இருந்தா ரைஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் இப்போ நான் லிஸ்ட்ல சொன்ன ஸ்மார்ட்போன் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்மார்ட்போன் பெஸ்டா இருந்தது அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது என்னன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்மளுடைய நண்பர்களுக்கு நான் அடுத்த இதுல அப்டேட் பண்ணும்போது அதையும் சேர்த்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க டெக்னாலஜி